வெல்கம் டு என் இனிய சமையலறை. இது உங்கள் யூடியூப் சேனல். ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிக்கக்கூடிய கொத்துக்கறி மசாலா செய்கிறது இன்றைக்கி எப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸையும் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸும் வச்சு பண்ண போகிறோம். ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப எம்மியாக காரசாரமாக ஆட்டகாசமாக இருக்க போகிற ரெசிபி. இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி மட்டன் கீமா 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க, எம்மியாக இருக்கும். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு கல்பாசி பூ, ஒரு அன்னாசி பூ எல்லாம் சேர்த்துட்டு பொரிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். வதங்கினதும் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் நிறைய இஞ்சி பூண்டு வெல்லம் நான் சேர்த்துக்க போகிறேன். நல்லா வதங்கிச்சு, ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் நிறைய இஞ்சி பூண்டு வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி, ஒரு பழுத்த தக்காளியை சின்ன தக்காளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய சேர்த்துற வேண்டாம், புளிச்சிடும். உப்பு வந்து உங்களுக்கு சுவைக்கேற்ப மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 200 கிராம் மட்டன் கீமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், கொத்துக்கறி, மட்டன் கொத்துக்கறி. இதையும் வந்து இந்த மசாலாவோடு சேர்த்துட்டு நல்லா மசாலாலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் அந்த தக்காளி மசாலாலாம் போடுறதுக்கு முன்னாடி கூட வெங்காயத்தோடு நல்லா வதக்கலாம். அந்த டேஸ்ட்டு கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். மட்டன் மசாலா வந்து சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூன். அப்புறம் தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்க போகிறேன். மூடியாச்சு, குக்கர் விசில் போட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா விசில் ப்ரெஷர்லாம் அடங்கினதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். மட்டனில் இருக்க வந்து அந்த தண்ணி விட்டுருக்கு. ஸோ எனக்கு வந்து திக் கிரேவியாக வேணும், அதுக்காக இன்னும் கொதிக்க விடுறேன். மிளகுத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா வாசனைக்காக 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா ஒரு கட்டியான தொக்கு பதத்துக்கு வந்தோடனே நம்மளுக்கு அட்டகாசமான காரசாரமான மட்டன் கொத்துக்கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்களுக்கு உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. எனக்கு வந்து திக்காக வேணும். இப்போ எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் கொத்தமல்லி தலைகள், கருவேப்பிலை, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம வீட்டில் கம கம வாசனையோட அட்டகாசமான கொத்துக்கறி மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த கண்டிப்பாக இந்த மட்டன் கீமாவை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வந்து குழந்தைங்க கூட நம்ம தைரியமாக கொடுக்கலாம். இந்த கொத்துக்கறி மசாலா சப்பாத்தி, நான், பரோட்டா, தோசை, இட்லி, சாதத்து கூட ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் சாதத்து கூட கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் இந்த சண்டேஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குடும்பத்தோடு சுவைத்து மகிழுங்க. மேலும் இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு என்னுடைய கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளுடைய அட்டகாசமான காரசாரமான மட்டன் கீமா ரெடி ஆகிடுச்சு. இந்த கொத்துக்கறி ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.